ஹலோ தீபா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மங்களன் மங்களில் இருக்கிற ரொம்ப ரொம்ப அரை பவுனுக்கு மாதிரியான செயின்ஸ், டெய்லி வியர் செயின்ஸ், ஜென்ஸ் செயின்ஸ் அந்த பிறகு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே நான் இன்றைக்கி வீடியோவில் போட்டிருக்கேன். அண்ட் இது வரைக்கும் நம்ம அந்த ஒரு பவுன் அரை பவுனில் காட்டாத டிசைன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதையுமே உங்களுக்கு நான் காட்டுறேன், என்ன மாதிரி மாடலில் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் செயின்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் எல்லாத்துலேயும் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். அண்ட் மென்ஸ் வியர் செயின் வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒரு பவுன் செயின் காட்டியிருந்தேன் இல்லையா? ஸோ ஒரு பவுன் செயினில் வந்துட்டு சிலது நான் காட்டாமல் இருந்தேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பவுன் வருது. என்ன ஒரு பவுன் இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். காட்டாமல் அந்த ட்ரெயில வந்து சில விஷயங்கள் வந்து காட்டாமல் விட்டுருப்பேன். ஸோ அது எல்லாமே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜென்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அதுவுமே நான் காட்டுறது ஜென்ஸ் கலெக்ஷன்ஸும் லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கிறது காட்டிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுவுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து நான் உங்களுக்கு செயின் கலெக்ஷன் ஆல்ரெடி காட்டியிருந்த செயின்ஸ். இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுன் செயின் அந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் இது. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு, டிசைன்ஸ் வச்சு, ரவுண்ட் பால் செயின்ஸ் மாதிரி இருக்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ நான் அதையுமே உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறேன். இது வந்து ஒரு கிளிம்ஸ் காட்டுறேன். ஏற்கனவே இந்த செயின் ஒரு பவுன் செயின், 8 கிராம் செயின்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் அந்த வீடியோட ஒரு கிளிப்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஸ்டோன்ஸ் வச்சு, இந்த மாதிரி பால்ஸ் வச்சு, பால் செயின், லேயர் செயின் இந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்சு அண்ட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு இருக்க மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நாட் மாதிரி அண்ட் பால்ஸ் மாதிரி வச்சுருக்க விஷயங்கள்லாம் இதெல்லாம் 12 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. அண்ட் இதிலே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி செயின்லாம் 2 பவுன், 1.5 பவுன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் 12 கிராம்ஸ். அதே மாதிரி தான் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நாட் வச்சது, லேயர் வச்சது, பால் வச்சது இதெல்லாம் உங்களுக்கு நான் இதோட ஒரு பவுன் அரை பவுன் செயின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஒரு வ்ளாக் போட்டிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த கிளிம்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜென்ஸ்க்கு வந்துட்டு கம்மியான கிராம்ஸில் வந்துட்டு செயின்ஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல மொத்தமாக இருக்கிற செயின்ஸை, ஜென்ஸ்க்கு வந்து பெரிய பெரிய செயின்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே நம்ம இன்றைக்கி வந்துட்டு வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 பவுன், 1.5 பவுனுக்கெலாம் உங்களுக்கு நல்ல டாலர் வச்சு, ஸ்டோன்ஸ் வச்சு அந்த மாதிரியான செயின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டபுள் லேயர் செயின் சொல்லுவாங்க, டபுள் லேயர் செயின் அந்த மாதிரி. ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு இந்த குண்டு வச்ச மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து 11 கிராம்ஸ் வருது. அந்த லேயர் செயின் வந்து பார்த்திங்கன்னா 11 கிராம்ஸ் வருது. ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து என்கிட்ட ரிப்பீட்டடாக 2 பேர் கேட்டிருந்தாங்க, கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்க எப்போவுமே நான் லேயர் செயின் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் இது மட்டும் இல்லை, 3 லேயர் அந்த மாதிரி, 2 லேயர் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இது ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த செயின்ஸ்லாம் 1 பவுன், 1.5 பவுன் இதெல்லாம் 9 கிராம்ஸ் தான் பார்த்திங்கன்னா, இல்லை 12 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ஸ் செயின்க்கு போகலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 7% வேஸ்டேஜ் அண்ட் 16 கிராம், 2 பவுனுக்கு வந்துட்டு நல்ல பார்வையாக இருக்க மாதிரியான செயின்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த செயின்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து போத் ரெண்டு பேருமே போடலாம், பட் ஜென்ஸ்க்கு வந்துட்டு இது வந்து நல்ல உங்களுக்கு ஒரு போல்டாக தெரியணும், கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது மாதிரி வாங்கிக்கலாம். 15 கிராம்ஸ் இந்த பெரிய செயின் இருக்கு இல்லையா, இது வந்து 15 கிராம் தான், 2 பவுன்கிட்ட வரும். ஸோ அந்த மாதிரியான செயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. இதுலேயே வந்து ரோடியம், ஒயிட் கோல்டு அந்த மாதிரி ஃபினிஷ்லேயும் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் 12% வேஸ்டேஜ் 16 கிராம், 16 கிராம் 2 பவுனுக்கு. ஸோ 2 பவுனுக்கெலாம் உங்களுக்கு நல்ல பார்வையாக, நல்லாவே உங்களுக்கு பெருசாக அந்த மாதிரி வருது. இது வந்து 15 கிராம் வருது. இது பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு காட்டினோம் இல்லையா, நல்ல ஒரு திக்னஸ், வால்யூம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரியான செயின்ஸ். இதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஜென்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதுவுமே வந்து ஜென்ஸ் செயின்ஸ் தான்.
இது 16 கிராம், 1 பவுன் 2 பவுன் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் போல்டாக வேணும். ஜென்ஸ்க்கான செயின் மாதிரி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 பவுனில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெக்குக்கும் சைஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக வேணும் அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு போல்ட்னஸும் வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு 2 பவுன்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ரெகுலர் யூஸ்க்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல போல்டாகவே இருக்குது. இதுவுமே வந்து ஒரு நல்ல அழகான டிசைன்ஸ். இது எல்லாமே நல்ல போல்டாக இருக்குது. 39 கிராம்ஸ் வருது. நல்லா பார்க்க செம பார்வையாக இருக்குது. இந்த மாதிரி செயின், இதே செயினில் வந்து குழந்தைங்களுக்கான 1/2 பவுன் செயினும் நம்ம காட்டியிருக்கோம். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா நான் பிளேலிஸ்ட்டில் அதோட லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். 1/2 பவுன் செயின் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ஸ் செயின்ஸ். அது எல்லாமே இது ஃபுல்லாகவே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஜென்ஸ் செயின்ஸ் தான். 1.5 பவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கழுத்துக்கு ஏற்ற மாதிரியான இதுலேருந்து பார்த்திங்கன்னா 1.5 பவுன்லேருந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுவும் அப்படி தான். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு இந்த சங்கிலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாடல் செயின் மாடல் தான் அது. ஸோ அது சைக்கிள் செயின் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி மாடலில் வந்து சொன்னாங்க அது பேர். இது வந்து முறுக்கு செயின் அண்ட் அதுலேயே வந்து நல்ல மொத்தமாக இருக்கிற முறுக்கு செயின். இது பார்த்திங்கன்னா 51 கிராம்ஸ் வருது. இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியாக கொஞ்சம் மாடர்னாக இருக்க மாதிரி இருக்குது. ஜென்ஸுக்கு அப்படிங்கும் போது அவங்க மொத்தமாக தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, மொத்தமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 20 கிராம்ஸ் வருது. அப்படி மொத்தமாக வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி போடலாம், கொஞ்சம் ரொம்பவே அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாமே. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல பால்ஸ் மாதிரி இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது இதுவுமே அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் தான். 28 கிராம்ஸ் வருது. எவ்வளோ போல்டாக இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து ஜென்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதிலே வந்து நிறைய உங்களுக்கு வந்துட்டு போல்டாக திக்காக அந்த மாதிரியான விஷயங்களும் நிறையவே உங்களுக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும், 5 பவுனில் வேணும், 7 பவுனில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் நல்லா பெருசாக இருக்குது. மோஸ்ட்லி வந்துட்டு ஜென்ஸ் வந்து கொஞ்சம் போல்டாக போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கணும். அண்ட் சில பேருக்கு லைட் வெயிட் பிடிக்கும் அப்படின்னா அவங்க லைட் வெயிட்டும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. 39 கிராம்ஸ் இதெல்லாம். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு நிறையவே இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாம் 30 கிராம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி குட்டி செயின் மாதிரி இருக்கிறது எல்லாமே இருக்குது, போல் செயின்ஸ் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சங்கிலி மாதிரி இருக்கிறத சொல்லியிருந்தாலே அது மாதிரி முறுக்கு செயின் மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 40 கிராம்ஸ் வருது. இதெல்லாம் 19 கிராம்ஸ் வருது. ஸோ நல்லாயிருக்கு. இதே வந்து கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி 15 கிராம்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்ல மொத்தமாக இருக்க மாதிரியான செயினும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுவுமே ரொம்ப அழகான 10% வேஸ்டேஜ் இந்த செயின்ஸ்க்கு. ஸோ மோஸ்ட்லி செயின்ஸ் பார்த்திங்கன்னா 6%-10% வேஸ்டேஜ் வரைக்கும் தான். ஸோ அதுக்கு மேலே இல்லை, 6%லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. சில டிசைன்ஸ் பொறுத்து இருக்குது. இதெல்லாம் 15 கிராம்ஸ் வருது. ரொம்ப அழகான ஒரு செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இதுவுமே சூப்பராக இருக்குது. 16 கிராம்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய செயின்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே லேடிஸ் காட்டினது காட்டியிருந்தேன், குழந்தைங்களுக்கானது காட்டியிருந்தேன், இப்போ ஜென்ஸ்க்கானது காட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றே கிடைக்கும், நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் நான் வீடியோஸ் போடுறோன்னே. ஸோ நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து வந்துடும். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸுமே எனக்கு ஒரு ரொம்ப ஒரு
அடுத்த வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் உங்களோட ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள், இது மட்டும் இல்லாமல் ஜுவல்லரிஸ் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரி விஷயங்கள் வேணும் ஆஸ் அ ஃப்ரெண்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதையுமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக எல்லா கமெண்ட்ஸுமே படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.